ஆட்டோவை திருடிய போதை ஆசாமி சாராய கடையில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு சாராயம் குடித்ததில் போதை தலைக்கேறி சாராய கடையில் தூங்கியவனை போலீசார் கைது. ஆட்டோவை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி போலீசார் வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரி அடுத்த நல்லவாடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வடமலையின் மகன் பழனிவேல் ஆட்டோ ஓட்டுநராக 15 வருடங்களாக வேலை செய்து வருகிறார். கடந்த 30 தேதி இரவு தனது சவாரியை முடித்துக்கொண்டு இரவு 9 மணி அளவில் வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு தூங்க சென்றுள்ளார். காலை 6 மணி அளவில் வந்து பார்த்தபோது வாசலின் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவை காணவில்லை என்று அதிர்ச்சியடைந்தார். அக்கம் பக்கத்தில் விசாரித்தவர் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்பதால் தனது ஆட்டோ திருடு போயிருப்பது தெரிய வந்து அதனையடுத்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். மேலும் கடற்கரை சாலையில் ஆய்வு செய்தபோது புதுச்சேரி எல்லையை தாண்டவில்லை என்று அறிந்த அவர்கள் அருகாமையில் இருந்த முள்ளோடை பகுதியில் உள்ள சாராய கடையில் சென்று பார்த்தனர். அப்போது ஆட்டோ அங்கிருந்ததை பார்த்த காவல்துறையினர் ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். மேலும் அங்கேயே படுத்து தூங்கிய நபரையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் தமிழக பகுதியான மயிலாடுதுறை மாவட்டம் ஆத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாலிக்கின் மகன் சலாவுதீன். இவருக்கும் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அவ்வப்போது நல்லவாடு பகுதிக்கு வந்து மது குடித்துவிட்டு செல்வது வழக்கமாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மது குடித்தவர் போதை ஏறாததால் மீண்டும் சாராயம் வாங்குவதற்கு சென்றுள்ளார். அப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவை எடுத்துக்கொண்டு புதுச்சேரி எல்லைப் பகுதியான முள்ளோடையில் உள்ள சாராய கடைக்கு சென்று ஆட்டோவை நிறுத்திவிட்டு சாராயம் குடித்துள்ளார். இதில் போதை தலைக்கேறியதால் மயக்கத்தில் அங்கேயே படுத்து தூங்கியுள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்தது. மேலும் கைது செய்த குற்றவாளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது.